போற சித்தி பாக்குறோம் ஆமா ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டே நீங்க பணம் சம்பாதிக்க தயாரா? சோ இந்த ஒரு அறிவாய்ப்பு வந்து ஐபிஎல் 2021 மூலமா வந்து மோஸ்ட் பிட் இந்தியா வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குது. ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல 25,000 வரைக்கும் நம்மளால வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஐபிஎல் கான்டெஸ்ட்ல நம்ம ஜாயின் பண்றது மூலமா 10 லட்சம் மட்டும் இல்லாம ஹெச்பி லேப்டாப், ஒன் பிளஸ் 9 ப்ரோ மொபைல், சாம்சங் வாட்ச் இது கூட நீங்க வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் ஜாக்பாட் வின் பண்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வெப்சைட்லயே கூட நம்மளால வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஃப்ரீயா பாத்துக்க முடியும். கூடவே 24/7 ஆன்லைன் கஸ்டமர் சப்போர்ட் கூட இதுல இருக்குது. போன் பே, கூகுள் பே, பேடிஎம், சோ இந்த மாதிரி வந்து பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. சோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து சர்வீஸ் வந்திருந்தாங்க. அது வந்து திடீர்னு தான் வந்திருந்தாங்க. நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. டெல்லியில இருந்து வந்திருந்தாங்க. அப்புறமேட்டு அவங்க பேசிட்டு இருந்தா பேசிருக்க பேசிருக்க இன்னொரு ரெண்டு சர்வீஸ் வந்துருங்க. அவங்க வந்து வெந்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. நல்லா ஜாலியா நல்லா பேசிட்டு இருந்தோம். நல்லா பயங்கரமா ஜாலியா பேசியிருந்தாங்க. பேசிருந்தே அப்புறம் போனாலும் நைட்டு வந்து நாங்கள் டின்னர் செய்யறதுக்கோசரம் என்னன்னு பார்த்தோம், சிறுதானியை வச்சு ஒரு உப்புமா மாதிரி செஞ்சிருந்தோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது, சத்தான பொருள் தான். அதுதான் செஞ்சிருந்தோம். ஒரு லாப் மாதிரி நல்லா செமையா சுறுசுறுப்பா வரும். நீங்க அது நல்லா பாருங்க, பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ கால் நம்ம போலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாமா, வாங்க பாருங்க யார் வந்திருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஊர் தான். நேத்துக்கு வந்திருந்தாங்க. நேத்து அம்மா இல்லாதனால போயிட்டு இப்ப வந்திருக்காங்க. உங்க பேருங்க பண்ணிட்டு இருக்க. நம்மளுடைய வீடியோவை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீட்டில் பார்த்துட்ருக்காங்க.
சூப்பரா இருக்கு, வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஸ்பெஷலா அம்மாக்காக வந்திருக்கேன், வந்திருக்கேன். சரி, எங்க சேனல்ல வந்து நானும் ஒரு சப்ஸ்கிரைபர். ஆனா சப்ஸ்கிரைபர் சொல்ற கூட எங்க ஒய்ஃப் பயங்கர தீவிர ஃபேனு, அம்மாவோட ஃபேனு. அதனால கண்டிஷனா சொல்லி விட்டாங்க, போனா அவங்க போயிட்டு பேச வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி போன வீடியோ கால்ல பேச வச்சிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவர் ஃபேமிலியோட வருவேன். இங்க ஒரு நாள் தங்கிட்டு போவோம். ஆனா எங்களுக்கு முன்னாடி நீங்க நாலு பேர் ஃபேமிலியோட டெல்லிக்கு வர்றீங்க. டெல்லியில நிறைய இடங்கள் சுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய வந்து அது வந்து ஒரு தடவை லைஃப்ல வந்து டெல்லியை வந்து பார்க்க வேண்டியது. வாங்க, கண்டிப்பா வாங்கணும். கண்டிப்பா வாங்கணும். சரி, ஓகே. ஓகே, பையனா ஓகே தான் வாங்க. டெல்லி இருந்து வந்திருந்தாங்க. டெல்லி இருந்து ஒரு திண்டுக்கல் வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அம்மா கை பிடிச்ச சேனல்ல வந்து அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வீடியோ கால் போட்டு கொடுக்குற பேசியா இருந்தாங்க. அவங்க வந்து அட்ரஸ் கூட தெரியாது, நம்ம போன் நம்பர் இல்லை, அட்ரஸ் இல்லை, ஏரியா பேரை வச்சு எப்படியே விசாரிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததாங்க. பயங்கர சந்தோஷமா இருந்தது, அவங்களும் பயங்கர சந்தோஷமா இருந்தது. வீடியோ கால் போட்டு கொடுத்தாங்க அவங்க வீட்டில். நாங்களும் பேசுறதை பார்த்தா அவங்க சொன்னாங்க, உங்க வீடியோ தான் எங்கள் வீட்டில் டிவியில் போட்டு பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் சரி வீடியோ காலை பார்த்து பேசியிருந்தேன், நம்ம சேர்ந்து தான் ஓடிக்கிட்டு இருந்தது. பயங்கர ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. A few moments later. என்னமா பண்ற? பாத்தலாம் வாங்கிடுங்க ஜாமான்லாம். நம்ம வீட்டுல சர்ப்ரைஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. சரி, அவங்க கிட்ட பேசிருந்தாடி நான் வேலை செய்யல. பேசி முடிச்சு இப்ப கிளம்புனாங்களா? சரி, எல்லாம் கலை கழுவிட்டு சரி சமைக்கலாம். பூனை சேர்ந்து வெயிட் குறைக்கிறதுக்கு வெயிட் என்ன சாப்பிடுறது? செஞ்சிருந்தேன் சோளம் மாவு அரைச்சு சப்பாத்தி சுட்டா வெங்காயம் அது செஞ்சு சோளமாவு சப்பாத்தி சுட்டு காலைல சாப்பிட்டா
மத்தியானம் வந்து செவப்பரிசில சாப்பாடு செஞ்சு செய்யணும். வெங்காயம், கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், தக்காளி, இது எல்லாத்தையுமே நான் அறுத்து வச்சுட்டேன். அப்புறம் பாசிபருக்கு போட்டுக்கறியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வரகு வந்து 30 கிராமு, பாசுபயர் வந்து 10 கிராமு. இது பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம் உற வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே இப்போ வரகு அரிசி தாங்க. வரகு வரகுன்னு என்ன சிறுதானியம் கோதுமை மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. என்ன பண்ண போற? என்ன சாமி, அப்படின்னா தம்பி கையால தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு. நான் வந்துடுறேன், கத்து கொடுத்துடலாம். கடுகு போட்டாச்சு, போட்டாச்சுங்க. ஏன்னா அதான் நல்லா இருக்கும். உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் எல்லாரையும் லேசா எண்ணெய் ஊத்தி வணங்கிடுக்கலாம். எண்ணெய் தான் சேர்ந்து எல்லா சாமான் சாமான்லாம் தருகா கலந்து வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ்லயே 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். சின்ன கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். மிளகா போடல,
அதுக்கு வந்து ரெண்டு மிளகா போட்டுக்கணும், பச்சை மிளகா போடலாம் டேஸ்டா இருக்கும். மிளகா பல்ல சேர்ந்து வந்து இந்த கரம் மசாலா, கரம் மசாலா போடலாம். ஏன்னா இது கொஞ்சம் போட்டோம்னா வாசம் நல்லா இருக்கும். அதுக்கோசம் இதுல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து இது வேணா போட்டுக்கலாம். இப்ப பச்சை மிளகா, பச்சை மிளகா போட்டுக்க ரெண்டு மிளகா போட்டிருப்பேன். கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. இப்ப நான் வந்து தண்ணி அளந்து ஊத்திக்கிறேன். சீரியல் ஓடுற வரைக்கும் இது வேகணும். ஆமா சாமி, அரிசி வேகணும்ல, வேகணும். சரி, சீரியல் பார்க்காதவங்க என்ன பண்றது? சீரியல் பார்க்காதவங்க அடுத்து வேற செய்யணும், வேற ஏதோ செய்ய வேண்டியதா. சரி, ஓகே. யாரு பேர் வந்து எங்க அம்மானே என்ன வந்து உங்க அம்மா ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா நான் எங்க அம்மா இல்லாத அழுது எல்லாருமே அழுவாங்க. ஆனா இது பயங்கர ஆயா எப்படி இருந்து தெரியும். ஆனா இது பயங்கர சென்டிமெண்டா போகுது, ஒரு மாதிரி லைவா இருக்கு, நேச்சுரலா பாக்குற மாதிரி. அருமையா இருக்கு. மஞ்சக்கரு வந்து மூணு இதுல எடுத்துட்டு ஒரே இதுல மட்டும் மஞ்சக்கரு சாப்பிட்டு இருக்கேன். மஞ்சக்கருல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, அதனால என்னோட டயட் டின்னர். ஓகே, செஞ்சு குடுத்தாது அவன் சாப்பிட போறான். அதுக்கு மேல வந்து எங்களுக்கு வந்து தோசை ஊத்த போறேன். அது வந்து பனிஷ்டர் நாளைக்கு முடிஞ்சோடி அடுத்த ஷிப்ட் கலப்புக்கு வந்து தோசை சுட்டு நாங்க சாப்பிடுவோம். இப்ப கூட நாங்க விளம்பரம் போட்டதுனாலதான் உள்ள என்னம்மா கெட்டப் எல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு. அதுக்குள்ள சேஞ்ச் ஆயிருக்குன்னா அது முதலாளி வரைக்கும் மறுநாள் பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, ஒரு ப்ராப்பரான க்ளோசிங் வேணுங்கிறதுக்காக அதனால நானே வேற சேஞ்சா தான் இருப்பேன். நீங்க இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன பண்றீங்க அம்மா கை சர்வீஸ் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணுங்க.